தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி வேகனார் ஏஎம்டி அந்த வண்டியை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏஎம்டி வண்டி, அதாவது ஆட்டோமேட்டிக் வண்டி எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட ஒரு மாடல், ஆட்டோமேட்டிக் வண்டின்றதில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட ஆப்ஷன் கொண்ட ஒரு மாடல் எப்படி நம்ம டிரைவ் பண்ணணும், எப்படி கியர் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டி இக்னிஷன் மோடில் இருக்குது, அதாவது நம்ம இது ஆஃப் கண்டிஷன். இப்போ இக்னிஷன் மோடு நம்ம இக்னிஷனில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விஎக்ஸ்ஏ ஆப்ஷனல் டாப் அண்ட் மாடல், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வந்துடுற மாடல் தான். ஸோ அதே மாதிரி பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் உங்களுக்கு ஆக்சிலரேட்டர் ரெண்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதில் ஸ்டிக்கர்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு எந்த டிரைவ் மோடாக இருக்கட்டும், ரிவர்ஸ் மோடாக இருக்கட்டும், இல்லை நியூட்ரல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி தான் இங்கே வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதனால் இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி எப்படி ஷிஃப்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது நியூட்ரலில் நான் வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் இந்த சைடில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர் டினோஷன், அதாவது இந்த ஸ்டிக்கர் டினோட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வண்டி வந்து நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம், இன்னும் பெரிய விஷயமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம நியூட்ரலில் வச்சுருக்கோம். நியூட்ரலில் இப்போ நடு ஸ்டாக், இந்த நியூட்ரல் பொசிஷன் எதுவோ அந்த இடத்துல அந்த கியர் ஸ்டிக்கை நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து வண்டி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ பிரேக்கை மிதிச்சிட்டேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பிரேக்கை நான் மிதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரேக்கை மிதிச்சிட்டேன். ஸோ இப்போ பிரேக்கை மிதிச்சுட்டு வண்டியில் வந்து உங்களுக்கு இப்போ இது நியூட்ரலில் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் டிரைவ் மோடில் போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஸ்டிக்கை டி, இதுதான் இப்போ இந்த பொசிஷன் வந்து டியில் இருக்குது. ஸோ இது மேனுவல், இது வந்து இந்த லாஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா மேனுவல் மோடுக்கு போவோம். இப்போ டிரைவ் மோடில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு 1D அப்படியாவது டிரைவில் இருக்குது. இப்போ இதே நான் இப்போ பண்ணுறது, இப்போ பாருங்கள் நியூட்ரல் போடுறேன், பிரேக்கை மீச்சே தான் இருக்கேன். இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நியூட்ரல்ன்றதை காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கியர் போட, அதாவது ஃபஸ்ட்டு கியரில் டிரைவ் மோடுக்கு போகிறதுக்கு நம்ம இப்படி பின்னாடி தள்ளணும் அப்படின்னா வண்டி வந்து இப்போ டிரைவ் மோடுக்கு மாறிடும். ஸோ இதனால் இதே இப்போ வந்து மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிரைவ் மோடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ டிரைவ் மோடில் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பிரேக்லேருந்து லேசாக கால் எடுத்தீங்கனாலே போதும், வண்டி வந்து உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி மூவ் ஆகும். ஸோ அதே தான் இப்போ நீங்கள் வந்து பிரேக்கில் காய்ச்சிங்கன்னா வண்டி நிற்கும், ஆஃப்லாம் ஆகாது. நம்ம டிரைவ் மோடில் தான் வச்சுருக்கோம், எதுவுமே பண்ண தேவையில்லை. டிரைவ் மோடில் நம்ம வண்டியை போட்டுட்டு ஜஸ்ட்டு அப்படியே பிரேக்லேருந்து நீங்கள் லேசாக காலை பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக்லேருந்து நான் லேசாக கால் எடுத்துட்டேன்னா இந்த வண்டி வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இது வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னா அதேமாதிரி பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டு வண்டி ஓட்டலாம். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரு இப்போ பாருங்கள், ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்குறோம். இப்போ லேசாக ஆக்சிலேட்டர் வந்து நான் கொடுக்குறேன், வண்டி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் கியரில் போயிட்டுருக்கோம், நம்ம ஆக்சிலேட்டர் கூட கொடுத்தோம் அப்படின்னா செகண்டுக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் மெத்தடு. இப்போ அதை மாதிரி இப்போ வண்டி வந்து உங்களுக்கு இப்போ பிரேக் அடித்தாலும் எதுனாலும் நம்ம வந்து இது ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான், ஆக்சுவலாக பிரேக் அடித்தா வண்டி ஸ்லோவாகும். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போகும். அதே மாதிரி பிரேக் அடிக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு கியர் ஆகிடுச்சு பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இப்போ இதை மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி வண்டி ஃபுல் ஹால்ட்டு, வண்டி வந்து நம்ம இப்போ பிரேக் அடித்து நிறுத்துகிறோம் அப்படின்னா கூட, இப்போ நம்ம ஃபுல்லாக பிரேக் அடிச்சிட்டோம், வண்டி வந்து ஆல்ட்டு நின்றுச்சு அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு கியரில் டிரைவ் மோடில் அப்படியே தான் நிற்கும். ஸோ இது வந்து டிரைவ் மோடு. இதில் 5 கியர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் மோஷனில் வண்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம டிரைவ் மோடில் வச்சுருக்கோம். ஸோ நான் இப்போ பிரேக்கை மிதிச்சு தான் நிறுத்தியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நியூட்ரல் பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ரிவர்ஸுன்றது உங்களுக்கு இந்த போர்ஷனுக்கு நம்ம கொண்டு போகணும், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இதுக்கு கொண்டு போகணும். அதை மாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை ஜஸ்ட்டு இங்கே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு, அதாவது ரிவர்ஸுக்கு நீங்கள் போடுறீங்க. இங்கேயும் ரிவர்ஸுன்றது வரும், உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி தான் பிரேக்லேருந்து லேசாக காலை எடுக்க எடுக்க வண்டி வந்து பின்னாடி போகும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி பின்னாடி போயிட்டுருக்கு.
ஸோ இப்போ வண்டி பின்னாடி போகும். அதே மாதிரி தான் பிரேக் அடிச்சிங்கன்னா ரிவர்ஸ் மோட்லேயே தான் இருக்கும். நீங்கள் அந்த பிரேக்குன்றது தான் இந்த வண்டியில் கிளச்சு மாதிரி. ஸோ அதே மாதிரி திருப்பி இப்போ நம்ம வந்து நியூட்ரல் கொண்டு வந்துட்டோம், இப்போ வண்டி நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டாலே போதும், அப்படி போட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து மேனுவல் மோடில் ஓட்டணும்னா எப்படி, நம்மளாக கீர் போட்டு ஓட்ட முடியாதானா, அதுவும் முடியும், அதுதான் அந்த மேனுவல் மோடு. ஸோ அது எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி பிரேக்கை மிதிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறது நியூட்ரல் கண்டிஷனில் வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு வண்டி டிரைவ் மோடில் போட்டுட்டிங்கன்னா வண்டி டிரைவ் மோடுன்றதில் போட்டு தான் நம்ம மேனுவலுக்கு போக முடியும். அப்படி எப்படி பண்ணிட்டீங்கன்னா மேனுவலுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த மேனுவலில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக ஷிஃப்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஷிஃப்ட்டு வந்து ஆகாது. இப்போ நான் இப்போ காட்டுறேன், இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு வண்டி மூவ் ஆகுது, ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இப்போ நம்ம ஓட்டி பார்ப்போம், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 2500-3000 ஆர்பிஎம் கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் கியர்லேயே தான் அது ஹோல்டு பண்ணுமே தவிர, இப்போ நம்ம அதிகமாக ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் ஃபஸ்ட் கியர்லேயே தான் இருக்கும். டிரைவ் மோடில் மாதிரி இது செகண்ட் கியர் போடாது. இது எதுக்குன்னா நீங்கள் மேனுவலாக கியர் மாற்றணும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3000-3500 ஆர்பிஎம் வரைக்கும் கூட போயிட்டேன், நம்மளுக்கு இன்னும் ஃபஸ்ட் கியர்லேயே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போது இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக உங்களுக்கு எப்பயாவது கியர் போட்டு ஓட்டணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த மோடு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கியர் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் கியரில் போய்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போயிட்டுருக்கோம், ஜஸ்ட் அப்படியே பின்னாடி தள்ளிங்க அப்படின்னா இந்த செகண்ட் கியர் விழுந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் கியரில் ஓட்டலாம். இப்போ பிரேக் அடிக்கிறேன், நம்மளுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுவல் மோட்லேயே இருந்தால் கூட வண்டி வந்து உங்களுக்கு செகண்ட் கியரை ஹோல்டு பண்ணி வைக்கும். இதே நீங்கள் தேர்டு கியரில் போயிட்டு பிரேக் அடிச்சிங்க, இல்லை ஃபோர்த்து கியரில் வண்டி போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக வண்டி வந்து ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியருக்கு குறைச்சிடும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தேர்ட் கியர் போடுறேன், தேர்டு போட்டுட்டேன். இப்போ தேர்டில் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ தேர்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் வண்டி வந்து ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ ஸ்லோ பண்ணுறேன், வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் போயிடும். இப்போ நான் ஃபுல்லாக ஆல்ட்டுக்கு வந்துட்டேன்னா ஃபஸ்ட் கியருக்கு வந்துடும். இது இந்த நம்ம மேனுவல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் வந்து தன்னால் லோ ஆகும். ஆனால் நீங்கள் அந்த இப்போ பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன், இப்போ மேனுவல் மோடில் தான் இருக்குது. 1M உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த மேனுவல் மோடில் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும், ஃபஸ்ட் கியர்லேயே தான் போகும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம செகண்ட் கியர் போடுறோம். செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ அப்படியே போயிட்டோம்னா இப்போ நான் தேர்டு போடுறேன், இப்போ தேர்டு விழுந்துருச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தேர்ட் கியரில் என்னால் ரீடைன் பண்ண முடியல. ஸோ அதனால் செகண்ட் கியருக்கு அதே ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு கிடைக்குது. இப்போ பாருங்கள், தேர்டு போட்டேன், ஃபோர்த்தும் போட்டேன். ஸோ இப்போ பிரேக் அடிக்கிறேன், பாருங்கள் தேர்டு செகண்டு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இப்போ செகண்ட் கியரில் ரீடைன் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இப்போ கியர் மாற்றாத வரைக்குமே செகண்ட் கியர்லேயே தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ செகண்ட் கியர்லேயே தான் வண்டி போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து டிரைவ் மோடு. இப்போ இதே இது நீங்கள் என்ன செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன், இல்லை தேர்டு கியர் போடுறோம், தேர்டு கியர் வந்து நம்ம இப்போ குறைக்கணும் கியரை குறைக்கணும் அப்படின்னா முன்னாடி தள்ளிங்கன்னா கியர் வந்து குறையவும் செய்யும். ஆனால் அதே கியரில் போயிட்டே இருக்கும் மேனுவலில், நீங்கள் கியர் மாற்றுற வரைக்குமே அதே கியரில் மெயின்டைன் பண்ணோம். இல்லை நீங்கள் ஃபோர்த்து கியர் ஃபிஃப்த்து கியர் வரைக்கும் நீங்கள் மேனுவலாக போட்டிங்கன்னாலும் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியருக்கு வந்துடும். குறைக்கிறது அந்த கியர் பாக்ஸோட சென்சார் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால மேனுவலாக தான் கியர் ஷிஃப்ட் கொண்ட ஒரு மாடல் தான் இது. அந்த ஆக்சுவேட்டர் மூலியமாக நடக்கிற இந்த ப்ராசஸ்னால உங்களுக்கு வந்து கியர் அதுவே கம்மி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த வண்டியை வந்து டிரைவ் பண்ணுற மெத்தடு, வேறு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ அதே மாதிரி டிரைவ் மோடில் போடுறதுக்கு இதுதான். ஸோ அதே மாதிரி நியூட்ரல் பண்ணுறதுக்கு போட்டோம். இப்போ வண்டி வந்து நியூட்ரலில் இருக்குது, நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம், வண்டி மூவ் ஆகாது, அங்கே தான் நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் ரிவர்ஸுக்கு பிரேக்கை மிதிக்கிறோம், இந்த ரிவர்ஸ் போடுறோம், ரிவர்ஸ் என்கேஜ் ஆகுது, வண்டி வந்து இப்போ பார்க் பண்ணிடலாம்.
ஓகே, வண்டி வந்து ஓரமாக நிறுத்துறோம். இவன் டிரைவில் போட்டு கொஞ்சம் முன்னாடி விட்டுலாம். ஓகே, இப்போ நிறுத்தியாச்சு, வண்டி நியூட்ரல் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக் போடுறீங்க, வண்டி வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மாருதி வேகனார் இல்லை, மாருதியில் அவங்க கொடுத்துட்ருக்க ஆல்டோ கேட்டன், ஆல்டோ சீரீஸில் வர்ற ஏஎம்டி கியர் பாக்ஸாக இருக்கட்டும், செலீரியோ ஏஎம்டியாக இருக்கட்டும், எல்லா கியர் பாக்ஸும் இதே மெத்தடு தான். நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த நீங்கள் அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ எந்த மெத்தடோ அதை நீங்கள் கரெக்டாக பின்பற்றி பிரேக்கை மிதித்து நீங்கள் கியரை ஸ்லாட் பண்ணாலே போதும், பயமோ பதட்டமோ எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக ஓட்டலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் நிறையா யூஸ்டு கார் ரிவ்யூஸும் இருக்குது, நிறையா வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.